தெரியும் ஆரம்பிக்கிறோம். நாம் ஆரம்பிக்கிற டைம்ல ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ டைம் லெஷர் டைம்க்காக ப்ளே பண்ண ஆரம்பிக்க ஒரு கேம் தான் கிரிக்கெட். சட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அதுல சில தவறையும் செய்யாத ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இல்லையா? ஏன் எல்லாரும் சுவிச்சுடாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க? எல்லாரும் எவ்வளோ பேர் கனவுகள், நிறைய பேர் வந்து அவங்க கண்காக வாழ்க்கை நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ன்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷா இஸ் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ன்றது ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, அது வந்து ஒரு கண்ட்ரியோட ஐடென்டிட்டி மாதிரி. அவர் மக்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னு நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் கிணியா பண்ணும் தோனி சொல்ற மாதிரி தான் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி சில பேர் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் இருப்பாங்க. சரியா, நீங்கள் இன்னும் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் மெச்சூரிட்டி ஆகலாம். உங்களுக்கு அந்த வேலை ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கணும், அந்த அதில் உண்மைக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த அதை வேணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கியூரியசிட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்றைக்குமே சக்ஸஸ் விட்றது டீம் விரும்ப கூட டச் பண்ணிங்க. அப்பா மூஞ்சி சொல்லப்பட்டவர் வந்து இப்போ அவர் ஃபேஸ் வந்து ஒரு பிராண்ட் டமேஞ்ச் ஸ்கின் கேம். இப்போதைக்கு அதிக கனெக்ஷன் இருக்குது அந்த படம். அந்த படம் வந்து யூஎஸ்ஏல வந்து கிட்டத்தட்ட 28,000 ஸ்க்ரீன்ஸில் தான் நீட்டாங்க. பட் அதே யூஎஸ்ஏல வியோ வந்து 30,000 ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் இல்லையா அவங்க அப்பா போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் படம் வந்து பேசும் பேசும் அனிருத் வந்து ஒரு கிரிக்கெட்டராகவோ நட்டி விராட் கோலி ஒரு மியூசிக் டைரக்டராகவோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தினத்து வந்துருக்கலாம் மேபி. பட் அப்படி என்ன வரணும் எனக்குமே அவங்க விராட் கோலி யாரு கூட நமக்கு தெரியும், அனிருத் நமக்கு யாரும் கூட தெரியும். முரளிதரன் மாதிரி ஒரு பிளேயர் கிரிக்கெட்டில் எல்லா டீம் கிரிக்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கோம்.